தினமும் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சன் இருக்கா, வெளிச்சமா பிரைட்டா இருக்கா. திரும்ப நைட் ஆனா சன்னு எங்க போகுதுன்னு தெரியல, ஃபுல்லா இருட்டாயிருது. அப்புறம் நம்ம நைட்டு வீட்டுல கூட லைட்டை போட்டுட்டு தானே இருக்கோம். அப்புறம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில பார்க்கும்போது திரும்ப சன் வந்துருது. இதே மாதிரி தானே தினமும் நடக்குது. நைட் ஆனா சன்னு காணாம போயிருது, காலையில திரும்ப வந்துருது. அப்போ ஒவ்வொரு நைட்டும் இந்த சன்னி எங்க தான் போகுது? அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரி, அதுக்கு முன்னாடி சன்னையும் எர்த்தையும் பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கலாம். சன் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய ஸ்டார். அந்த ஸ்டார் வந்து எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம எர்த்துக்கு தேவையான வெளிச்சத்தையும் சூடையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம எர்த் இருக்கு இல்லையா, சன்னிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கார் எடுத்துக்கிட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக சன்னை பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோன்னு வைங்க, நம்ம சன்னுக்கிட்ட போய் சேர்றதுக்கு 100 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். அவ்வளவு தூரத்தில் இருக்கு நம்ம சன். நம்ம எர்த் இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரே ஒரு தடவை அதே சுற்றி வரத்துக்கு எர்த்துக்கு 1 day ஆகும், 1 நாள் ஆகும். 1 நாள்னா டே நைட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் 1 நாள். சரி, இப்போ சன்னுடைய வெளிச்சம் எர்த் மேலே படுது இல்லையா, எர்த் மேலே ஃபுல்லாக படுதா சன்னுடைய வெளிச்சம்? இல்லை, பாதி வரைக்கும் தான் படுது, மீதி பாதி இருட்டாக இருக்கு. எந்தெந்த ஊரெல்லாம் இப்போ சன்னுடைய வெளிச்சப்படுற இடத்துல இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் இப்போ டே, எந்தெந்த ஊருக்கெல்லாம் சன்னுடைய வெளிச்சம் படலையோ அதாவது இருட்டாக இருக்கோ இப்போ அந்த ஊருக்கெல்லாம் நைட். இப்போ நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ பாருங்க, நம்ம அபியோட ஊர் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அபியோட ஊர் வந்து இங்கே இருக்குது. அபியோட ஊரில் இப்போது சன்னுடைய வெளிச்சம் படுது இல்லையா, அதனால் இப்போது அபியோட ஊருக்கு டே. இப்போ எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் அபியோட ஊருக்கு டே தான், ஏன்னா சன்னுடைய வெளிச்சம் பட்டுகிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, தன்னுடைய வெளிச்சம் அபியோட ஊரில் இப்போ படலை. அப்போது அபியோட ஊருக்கு இப்போ நைட் ஆயிடுச்சு, அபி சாப்பிட்டு தூங்க போயிட்டா. இன்னும் நைட்டு தான், அபி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ பாருங்களேன், தன்னுடைய வெளிச்சம் அபியோட ஊரில் படுது. இப்போ அபி எந்திரிச்சாச்சு, ஏன்னா அபியோட ஊருக்கு டே ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எர்த்து சுற்றிக்கிட்டே இருக்கு. எந்தெந்த ஊருக்கெல்லாம் சன்னுடைய வெளிச்சம் படுதோ அந்த ஊருக்கு டே, எந்தெந்த ஊருக்கு சன்னுடைய வெளிச்சம் படலையோ அந்த ஊருக்கு நைட். இன்னைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதே மாதிரி நிறைய விஷயம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். இப்போதைக்கு பாய்.